ஆதன் தேர்தல் இடைத்தரகர்கள் இல்லாமல் விவசாயிகளிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்கிறது பி மார்க்கெட் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருந்த உலகில் மாட்டிக்கொண்டீர்களா உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும் ஜீவன் கேர் சென்டர் நிகல்சன் பெயிண்ட் ஆர்கே நகர் தொகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஐசரிவேலன் அதிமுக சார்பில் வெற்றி பெற்றார் ஆண்டு வி ராஜசேகர் காங்கிரஸ் சார்பாக எஸ் வேணுகோபால் காங்கிரஸ் சார்பாக வெற்றி பெற்றார் ஒன்பதாம் ஆண்டு எஸ் பி சர்க்குண பாண்டியன் திமுக சார்பில் நின்று வெற்றி அடைந்தார் தொன்னூற்றி ஓராம் ஆண்டு இ மதுசூதனன் அதிமுக சார்பில் நின்று வெற்றி பெற்றார் தொன்னூற்று ஆறாம் ஆண்டு எஸ் பி சர்க்குண பாண்டியன் திமுக சார்பில் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு பி கே சேகர்பாபு அதிமுக சார்பில் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மீண்டும் அதிமுக சார்பில் நின்ற பி கே சேகர்பாபுவே வெற்றி அடைந்தார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அதிமுக சார்பில் நின்ற பி வெற்றிவேல் வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் ஜெ ஜெயலலிதா வெற்றியடைந்தார் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலும் அதிமுக சார்பில் ஜே ஜெயலலிதா வெற்றியடைந்தார் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடைபெற்ற இடைத்தேர்தலில் சுயேச்சையாக நின்று டிடிவி தினகரன் வெற்றி பெற்றார் ஆர்கே நகர் சென்னை மாநகராட்சியின் ஆர்கே நகர் என அழைக்கப்படக்கூடிய பகுதியான டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் திருவுற்றியூரின் சில பகுதிகளையும் உள்ளடக்கியது இந்த தொகுதியில் அதிமுக ஏழு முறையும் திமுக இரண்டு முறையும் வெற்றி பெற்றிருக்கிறது சொத்து குவிப்பு வழக்கில் சிறையில் இருந்த ஜெயலலிதா மேல்முறையீட்டில் வெளியே வந்ததும் இந்த தொகுதியில்தான் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சுயேட்சையாக போட்டியிட்ட டிடிவி தினகரன் வெற்றி பெற்று தற்போது எம்எல்ஏவாக தொடர்கிறார் அதிமுகவின் செல்வாக்கு மிகுந்த தொகுதிகளில் ஒன்றாக இருக்கும் ஆர்கே நகர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் யார் வசம் போகிறது டிடிவி தினகரனை தொடருவாரா திமுக அல்லது அதிமுகவை மக்கள் தேர்ந்தெடுக்க போகிறார்களா என்ன சொல்லுகிறார்கள் ஆர்கே நகர் மக்கள் வாருங்கள் பார்க்கலாம் அண்ணா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இன்னும் ஒரு ஆறு ஏழு மாதத்தில் தமிழ்நாட்டில் ஒரு சட்டமன்ற தேர்தலை நம்ம எதிர்கொள்ள போகிறோம் யார் வரணும்னு நினைக்கிறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சியிலேருந்து தான் எடுத்து வைக்கிறாங்க திமுக தான் மு க ஸ்டாலின் வந்தால் நல்லாயிருக்கும் சீமான் வந்தால் இருக்கும் கலைஞர் வந்தால் நல்லாயிருக்கும் இளைய தளபதிகளாம் விஜய் அரசியலுக்கு வரணும்ன்றீங்க அம்மா அம்மா போல கலைஞர் செய்வார் தெரிஞ்சு பிஜேபி வந்து நல்லா இருக்கும் மூகா ஸ்டாலின் வந்தா கண்டிப்பா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம தான திமுக தான்பா திமுக வந்தா நல்லா இருக்கும் எடப்படியே வந்து நல்லா இருக்கும் டிஎம்கே போலாம் முடிவு எடுத்திருக்கேன் எவன் நல்லது செய்யற எல்லா திட்டு பசங்கள தான் இருக்காங்க டிஎம்கே வந்தா நல்லா இருக்கும் மூகா ஸ்டாலின் வர வாய்ப்பு இருக்குது சீமான் வந்தா நல்லா இருக்கும் தமிழ்நாட்டுக்கு ஒரு மாற்றம் வரணும்னா கண்டிப்பா முகா ஸ்டாலின் தான் வரணும் எடப்பாடி ரஜினி மோடி அவங்க கட்சி சீமான் வந்தா நல்லா இருக்கணும் முக ஸ்டாலின் வந்தா நல்லா இருக்கணும் டிஎம்கே தான் வின்னிங் ஆகணும் திமுக வந்தா சரியா இருக்கும் எனக்கு சீமான் வந்தாருன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கணும் எடப்பாடியும் பன்னீர்செல்வமும் வரணும் திமுக வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன்

திராவிட கட்சி இல்லாம மூணாவது இடத்துல யார் இருக்காங்களோ அவங்க தான் நல்லா இருக்கும் இப்போ இருக்கிறவங்களே வந்தா நல்லா இருக்கும் இந்த வாட்டி புதுசா யாரும் வந்தாக்கா நல்லா இருக்கும் ஸ்டாலின் மேல ஒரு அபிப்பிராயம் இருக்கு எடப்பாடி வந்தா நல்லா இருக்கும் நம்மளும் மூக ஸ்டாலின் வருவாங்க எடப்பாடியே வரலாம் என்ன காரணம்னா எப்படி இருந்தது இந்த ஆட்சி நல்லா இருந்துச்சு அம்மா பண்ற மாதிரி அவரும் பண்ணிதான் இருக்காரு ஆனா ஜனத்தங்களுக்கு அவ்வளவு தெரியல கருணாநிதி ஜெயலலிதா ரெண்டு பேரும் தான் ரெண்டு பேருமே இந்த ஊரை எதுவுமே சரியா பொறுப்பெடுத்து ஆள் இந்த ஆட்சியில் இப்ப எதுவுமே இதுவாக இருக்கு செயல்படாதான் இருக்குது டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவரை கடந்த தேர்தலில் சொல்லக்கூடிய அந்த இலவச கல்வி இலவச மருத்துவம் சென்னையில வந்து அதோட மாநகரத்துக்குள்ள இலவச பேருந்துன்னு சொல்ல மாதிரி அடுத்தது விவசாய பெருங்குடி மக்களுக்கு செய்யக்கூடிய அந்த வாய்ப்புகள் சொல்லும் போது ஓரளவுக்கு எங்களுக்கு ஒரு திருப்திகரமா இருக்கும் நாம் தமிழர் கட்சியில இருந்து அண்ணன் சீமான் வந்து ஒரு ஆட்சியில உட்காந்தாருனாக்கா தமிழ்நாட்டில் வந்து நல்ல விஷயங்கள் நடக்கும் அவருடைய அந்த கொள்கைகள் எடுத்து வைக்கிற விதம் வந்து ரொம்ப அற்புதமா அருமையா இருக்குது அவர் சொல்ற அந்த ஐந்து இடத்துல தலைநகரம் விவசாயிகளுக்கு வந்து கவர்மெண்ட் ஒர்க்கு அரசு வேலை இப்படி எந்த விஷயமா இருந்தாலும் முன்னே நின்று களத்துல நின்று கொள்கை ரீதியா தன்னுடைய விஷயங்களை வந்து எடுத்து வைக்கும் அவர் வந்தா நல்லா இருக்கும் ஸ்டாலின் நல்லா செய்வாரு போவார் திமுக கட்சி அவங்களுக்கு எல்லா சிட்ட சட்ட சட்டங்களும் தெரியும் இவங்க நல்லா செய்வாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது இல்லை இவ்வளோ காலம் வந்து திராவிட கட்சிங்க தான் இருக்குது இப்போவும் வந்து அந்த மாதிரி அமையுமான்றது கரெக்டாக சொல்ல முடியல மு ஸ்டாலின் என்ன காரணம்னா பரம்பரை அரசியல்வாயில் பெரிய கட்டிக்காரங்கள் அவங்க தான் இப்போ எல்லாம் வந்திருக்கவங்க ஊரா ஒரு சாதாரண ஒரு மனிதங்கள் அவரு கொஞ்சம் தெரியும் எல்லாமே நடுத்தரும் மக்களுக்கு நல்லது பண்ணுவாரு அந்த நம்பிக்கை இருக்கு எடப்படிக்கிறாரோ இல்ல அவருக்குறாரு தினாகரங்கிறாரோ அதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது அதிமுக யாருக்கு இது அதில் தான் நம்மளோட அழைப்பு கிடைக்கும் திமுக இவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பார்க்கலாம் ஏன்னா அவங்க அப்பா ஆண்டார் அதோட அருமை அவருக்கு தெரியும் அதனால் அவங்க வந்தால் நல்லாயிருக்கும் ஸ்டாலின் கண்டிப்பாக ஒரு ஆட்சி வந்தார்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது செய்வார் சீமான் கொள்கை நல்லா இருக்கு இலவச கல்வி இலவச மருத்துவம் மற்ற எதுவுமே இலவசமாக தரமாட்டேன் அந்த கொள்கை பிடிச்சிருக்கு ரெண்டு வருஷமா மக்களுக்கு எதுவுமே அந்த ஆட்சி எதுவுமே பண்ணுறது இல்லை அந்த அளவுக்கு மூக்க ஸ்டாலி காண்டில் கூப்பாடுறோம் அவர் வந்தாங்கன்னா எங்களுக்கு நல்லது பண்ணுவார் எங்களுக்கு நல்லா செய்யணும்னு ஆசைப்படுவோம் இப்போ எங்கள் அண்ணாடி எங்கள் ஆட்சியே நடக்கல பிஜேபியோட ஆட்சி தான் நடக்குது இங்க அவர் பண்ணார்னா திமுக காப்பாத்தும் இந்த தொகுதியில் யாரும் சரி பா சரியா பார்க்கறது ஆளே இல்லை அதனால இவங்க இவங்க தான் பார்க்கணும் யார் வரணும்னு நினைக்கிறத விட யார் நல்ல ஆட்சி தருவாங்கன்றது தான் இப்போ பெரிய யோசனையா இருக்கு இப்போ புது புதுசாக கட்சிங்கெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்க அதனால கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் மனநிலை கொஞ்சம் குழப்பத்தில் இருக்காங்க இப்போ வர எலெக்ஷனில் யார் எப்படி வாக்குறுதி தராங்களா அதுக்கேற்ற மாதிரி தான் மனநிலை மாறும் நினைக்கிறேன் இந்த தொகுதியில் ரொம்ப நாட்களாக தீராத பிரச்சனை என்ன இருக்கு அதை எத்தனை முறை சொல்லியும் அது இன்னும் செய்யாத ஏதேனும் பிரச்சனைகள் இருக்கா எவ்வளோ இருக்குது தீராத பிரச்சனை வேலை வெட்டி இல்லாமல் இருக்காங்க கரெக்டான ஒரு நிவாரணம் இப்போ மழை வந்தது மழை வந்து ஒரு மாதம் மேல நிறைய பாதிப்பு தொழில் பாதிப்பு நிறைய பேர் இருக்குது ஆனால் நிவாரணம் சொல்லி யாரும் வந்து ஒரு நிவாரணம் சொல்லி எதுவுமே செய்யறது கிடையாது அதுவே வந்து மன பெரிய குறையா இருக்கு இடத்த பாருங்க பிள்ளைங்க நோய் நொடியோட பிள்ளைங்க அவ்வளோ காவா காவா அடைச்சிங்குது காவா சஸ்து சந்துங்க சரி கிடையாது சந்தை யாரும் பார்க்கறது கிடையாது அந்த ஓட்டு வர நேரத்துக்கு தான் எங்களை தேடி வராங்க மற்ற நேரம் யாரும் வரமாட்டேன்றாங்க இங்கே எல்லாம் ஒரே வாசனை ஐயா எல்லாருக்கும் நோய் நோயு நோய் நோய் தையா டிடி தினகரன் கட்சியில் இருக்கிறேன் நாங்கள் ஆர்கே நகர் தொகுதிக்கு திரு டிடிபினகரன் என்னென்ன செஞ்சிருக்கார்னா அவர் எம்எல்ஏ வந்ததுக்கு எம்எல்ஏ வந்ததுக்கு அப்புறம் வந்து மீன்பாடி வண்டி எல்லாருக்கும் அவங்க கொடுத்துருக்குது இஸ்திரி வண்டி கொடுத்துருக்குது அதுக்கப்புறம் வந்து தையல் மிஷின் நிறைய பேர் கொடுத்துருக்குது இந்த ரேஷன் பிரச்சனை ரேஷன் கார்டில் வந்து ஒரு நாளைக்கு ஸ்மார்ட் கார்டுன்னு தான் போதுன்றாங்க இன்னிலேருந்து வந்து அந்த கை ரேகை வச்சாதான்றாங்க மாற்றி மாற்றி சொல்லி ஜனங்களை அலையை கழிக்கிறாங்க தொகுதியில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு ரோடு கீடெல்லாம் ஒரே சாக்காடு அடுப்பு ரோடு மேடு நார்த்து சென்னையில் இன்னும் நிறைய விஷயம் ஃபுல்ஃபில் ஆகலை இன்னும் ரோடு வந்து ப்ராப்பராக லே அவுட் பண்ணல அப்புறம் ட்ரைனேஜ் சிஸ்டம் இன்னும் ப்ராப்பராக ட்ரைனேஜ் சிஸ்டம் தண்ணி நிற்கல நார்த்து மெட்ராஸ் வர வரைக்கும் ஆனால் ட்ரைனேஜ் சிஸ்டம் இன்னும் கொஞ்சம் சரி பண்ணணும் ஐம்பது வருஷம் ஆடுறாங்க இந்த இடத்துல ஒரு பிரிட்ஜு கட்டி தரோம் கட்டி தரேன் இருக்காங்க மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் வாக்கு கொடுறாங்க இதுவரை இந்த மக்கள் எவ்வளோ இந்த மாதிரி அவங்களை பார்த்து பார்த்து எங்களுக்கு ரொம்ப வெறுப்பாகி போச்சு இந்த வாட்டி நாங்கள் மாற்றத்தை எதிர்பார்க்குறோம் கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் காவல் தண்ணி தான் குழந்தை தண்ணி பிரச்சனை ரொம்ப இருக்குது நம்ம இருக்கும்போது போதே தொகுதியெல்லாம் வந்து நல்லா சிறப்பாக தான் இருந்தது ரோடு கீடு எல்லாம் நல்லா இருந்தது இப்போ பார்த்தா ரோடு பார்த்து ஃப்ரண்ட் வீலி எந்த பக்கம் விடுறது பேக் வீலி எந்த பக்கம் வருது இல்லாமல் ஆர்கே நாய் தொகுதியில் ரோடே சரி கிடையாது இந்த ரோடு பார்த்தீங்கன்னாக்கா புழியும் குண்டுமா போகுது நீங்களே கார் போனால் போட்டி போய் பாருங்க படுக்கு போகிற மாதிரி தான் போதை கண்டு சாலைகளே இது வரைக்கும் சீரமைக்கல இந்த இடத்துல இருந்து அவங்க ஆர்எஸ்ஆரத்துக்கும் ஜிஹேஜிக்கும் போகிறதுக்கு ரோடு தகுந்த பாதுகாப்பே கிடையாது போகிற இதில் வந்து ஆட்டோவில் வந்து புள்ளையே பிள்ளையே உங்களுக்கு அந்த கண்டிஷனில் இருக்கிறாங்க அதனால் ரோடு வந்து இது வந்து யார் எம்எல்ஏ இருக்கிறாங்கன்னு பெரிய விஷயம் இல்லை ஆனால் இது வந்து அம்மாவுடைய ஏரியாவை நினச்சி தமிழக முதலமைச்சர் வந்து இதுல ஈடுபட்டாருன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சென்னையில் உள்ள ஆர்கே நகர் தொகுதி இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக தற்போது இருக்கக்கூடியவர் திரு டி டி தினகரன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனை பொறுத்தவரையில் அந்த தொகுதியில் கடந்த முறை சுயேட்சை வேட்பாளராக வெற்றி பெற்றவர் அதிமுக இரண்டாம் இடம் திமுக மூன்றாவது இடம் பெற்று டெபாசிட்டை இழந்த அந்த தொகுதி மறைந்த ஜெயலலிதாவின் தொகுதி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தொகுதியை ஆர்கே நகரை பொறுத்தவரையில் அந்த மக்களுடைய முழுமையான கருத்துக்கணிப்பில் நாம் எடுக்கப்பட்ட சர்வேவில் மக்கள் பெரும்பாலும் தினகரன் எங்களை வந்து சந்திக்கவில்லை ஒருமுறை கூட எங்களை பார்க்கவில்லை எம்எல்ஏ ஆன பிறகு அப்படின்ற குற்றச்சாட்டை பரவலாக வைக்கிறாங்க ஆனால் வந்து அதிமுகவும் ஜெயலலிதாவும் அங்கே பெயர் பெற்றவர்களாகவே தொடர்ந்து அந்த தொகுதி மக்களிடையே மனசாட்சியாக இருந்து வருகிறார்கள் ஜெயலலிதாவையும் அதிமுகவையும் அந்த மக்கள் பெரும்பாலும் நேசிக்கிறார்கள் அந்த தொகுதியை பொறுத்தவரையில் திமுக ஒரு சில சர்க்கள்களை தொடர்ந்து சந்தித்து வந்து கொண்டிருந்தாலும் இந்த முறை எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்ற முயற்சியில் இருந்து கொண்டிருக்கிறார் ஆனால் அதிமுகவே அங்கு பலமாக இருப்பதாக தெரிகிறது தினகரனை பொறுத்தவரையில் அங்கு மிகப்பெரிய சரிவை சந்தித்து கொண்டிருக்கிறார் ஆனால் இன்னைக்கு ஒரு சிட்டிங் எம்எல்ஏ அவர் தான் ஆனால் அவர் சரிவில் இருப்பதை நன்றாக நம்மளால் அந்த மக்களுடைய மனநிலையை கேட்டு தெரிந்த பின் உணர முடிகிறது அதிமுகவினுடைய இளைஞரணி பொறுப்பாளராக இருக்கக்கூடிய ராஜேஷ் என்பவர் தான் இப்போ அந்த தொகுதியில் மிகப்பெரிய கலப்பணி ஆற்றி வருகிறார் அதே போல் அவர் அந்த தொகுதியில் சீட்டு கேட்டிருப்பதாகவும் தகவல்கள் வருகிறது கடந்த முறை தினகரனை எதிர்த்து போட்டியிட்டவர் திரு மதுசூதனன் மதுசூதனன் இந்த முறை நிற்கமாட்டார் திரு ராஜேஷ் இளைஞரணி பொறுப்பாளராக இருக்கக்கூடிய அவர் அந்த முயற்சியை எடுத்துக்கொண்டிருப்பதால் அவருக்கு சீட்டு வழங்க வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது ஜெயலலிதாவையும் அதிமுகவையும் அந்த தொகுதி மக்கள் நேசிக்கிறார்கள் தினகரன் மீதான ஒரு வெறுப்பு அந்த மக்கள் மீது வீசப்படுவதை அந்த மக்களின் கருத்து கணிப்பின் மூலம் உணர முடிகிறது ஆர்கே நகர் தொகுதி நம்ம பார்த்துருப்போம் டாக்டர் ராதாகிருஷ்ணன் நகர் இந்த தொகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மாதேஷ் அவர்கள் வந்து போய் களப்பணியில் களத்தில் இறங்கி மக்களோட கருத்து கணிப்பை கேட்ட பிறகு நிச்சயமா இங்கே வந்து அதிமுக வெல்வதற்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்குன்னு சொல்லியிருந்தாரு ஆனால் நம்ம இன்னொரு ஆங்கிளாக இதில் இதில் வந்து யோசிச்சு பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது இப்போ வரைக்குமே டிடிவி தினகரன் அவர்கள் அந்த தொகுதிக்குள்ளே இன்னும் வரலை ஏன்னா அவர் வந்து மக்கள் வந்து ரொம்ப ஒரு கடுமையான ஒரு கோபத்தில் இருக்கிறாங்க ஒரு ஆற்றாமையில் இருக்கிறாங்க ஏன்னா அப்போது வெற்றி பெறுவதற்கான நேரத்தின் போது மட்டும் வந்துடன் பிறகு வரலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டுகள் விமர்சனம் ஒரு மீது இருந்துகிட்டு இருக்கு ஸோ இந்த விஷயம் வந்து அதிமுகவுக்கு ஒரு வகையில வந்து பிளஸ் பாயிண்டா மாதிரி அவர்களுக்கு வாக்கு போகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆஃப் சொல்லி இருந்தார் இரண்டு பேருமே வந்து மக்கள் ஒன்னா தான் பார்ப்பாங்க இது வந்து எப்படி மறுக்க முடியும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா டிடி டி விதநகரன் என்னதான் ஒரு தனியாக ஒரு கட்சி வச்சிருந்தாலுமே அவர் ஒரு அதிமுக ஒரு முகமாக முகவரியாக தான் இப்போது வரைக்கும் பெரும்பாலான மக்களால் பார்க்கப்பட்டுகிட்டு இருக்காரு நாளைக்கு கூட அமமுக அதிமுக இணையலாம் ஸோ ஒரு வகையில மக்களுடைய கோபம் ஆற்றாமை அப்படிங்கிறது நிச்சயமா தான் இருக்கும் அது யாருக்கு வாக்காக அறுவடை ஆகும்னு பார்த்தீங்கன்னா மிக நிச்சயமாக திமுகவிற்கு அறுவடையாக நிறைய வாய்ப்புகள் இருக்கு மேபி மக்கள் இப்போ உணர்ந்திருக்கலாம் அந்த நாம ஏமாற்றப்பட்டிருக்கோம் நம்மளை வந்து இவர்கள் பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு மக்கள் உணர்ந்தார்கள் அப்படின்னா நிச்சயமா அவங்களுக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய திமுக வாய்ப்புகள் போகலாம் அதில் ஒரு சில பேர் இவங்க ரெண்டு பேருமே நினைக்கிறவங்க வேறு சில கட்சிகளுக்கு வாக்குகள் போடலாம் அது ரெண்டாவது விஷயம் ஆனால் அதிகமாக யாருக்கு போடணும்னு பார்த்தீங்கன்னா திமுகக்கு தான் போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம்னு பாத்தீங்கன்னா கடந்த இருபது ஆண்டுகளாக இந்த ஆர்கே நகர் அப்படிங்கிறது அதிமுகவுடைய கோட்டையா திகழ்ந்துக்கிட்டு இருக்கு தொடர்ந்து அதிமுகவை சேர்ந்தவர்கள் தான் இந்த தொகுதியினுடைய எம்எல்ஏக்கெல்லாம் இருந்துக்கிட்டு வராங்க ஸோ அந்த சரித்திரத்தை மாற்றுவாங்களா மக்கள் அப்படிங்கிறத நம்ம மக்கள்கிட்ட தான் பார்க்கணும் நம்ம ஏன் மாற்றுவாங்கன்னு நம்புறோம் அல்லது நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஸ்டேட்டஸில் மக்கள் ரொம்ப கோபத்தில் இருக்கிறாங்கங்க நம்ம அங்கே களத்தில் போய் பார்க்கும்போதே தெரியுது மக்களுடைய எண்ணம் என்ன அப்படிங்கிறது ஸோ அது டிடிவி தினகரன் மேலே மட்டும் இல்லை அதிமுக மேலேயும் இருக்கும் தான் நாம் நினைக்கிறோம் அப்படி இருந்துச்சோம் அப்படின்னா அது திமுகவுதான் அறுவடையாக மாறும் திமுக வாய்ப்புகள் இருக்கு மாதேஷின் கணிப்பு நடக்குமா அல்லது அருள்மொழிவர்மனின் கணிப்பு நடக்குமா உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.